ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சென்னி சமையல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்ஷி பாப்பாவோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு ப்ரெஸ் பண்ணாலே போதும், நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷி பாப்பா வந்து காலையில் எழுந்துச்சி இந்த மாதிரி ஒரு குட்டி டான்ஸ்லாம் போடுவாங்க பாருங்கள். எப்பவுமே சாக்ஷி பாப்பா ஒரு குட்டி டான்ஸ் போட்டதுக்கப்புறமா தான் ஏஞ்சி உட்காருவாங்க. இப்போ ஏஞ்சி உட்காருவாங்க பாருங்கள். உட்காந்துட்டதுக்கப்புறமா எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் சிரிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷி பாப்பா ஏஞ்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. சாக்ஷி பாப்பாவோட இனிக்கான சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இட்லியில் வந்து பால் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு ஊட்டுறாங்க. எப்பவுமே சாக்ஷி பாப்பா சாப்பிடும்போது என்னோட சிஸ்டர் ஷாலி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கணும், இல்லைனா நம்மளோட சாக்ஷி பாப்பா சாப்பிட மாட்டாங்க. என்னுடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷி பாப்பாவுக்கு ஒரு பொம்மை மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷி பாப்பா சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ வந்து குளிக்க போகிறாங்க. குளிக்கும் போது தான் நல்லா ஜாலியாக தான் சிரிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் தலை குளிப்பாட்டும் போது தான் ரொம்பவே கற்றுவாங்க. அப்போ தான் ரொம்பவே கஷ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. எப்பவுமே நம்ம சாக்ஷி பாப்பா குளிப்பாடுறது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவும் என்னோடய அக்காவும் தான், அதாவது சாக்ஷி பாப்பாவோட அம்மா ரெண்டு பேரும் கூட சேர்ந்து தான் குளிப்பாட்டுவாங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து தண்ணி ஊற்றும் போது சாக்ஷி பாப்பா ஒருத்தவங்க வந்து பிடிச்சிக்கணும் இல்லையா, அதனால வந்து சாக்ஷி பாப்பாவோட அம்மா வந்து பிடிச்சிப்பாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து குளிப்பாட்டும் போது சாக்ஷி பாப்பாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கெலாம் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சோப் போடும்போது ஒன்றும் நல்லா சாஃப்டாகி வலுக்கிற மாதிரி இருக்கும், பிடிக்கக்கூட முடியாது. பாருங்கள் ஜாலியாக குளிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷி பாப்பா யூஸ் பண்ணுற சோப்பு, ஷாம்பு, மாய்ஸ்சரைசர், க்ரீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அந்த வீடியோவை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாக்ஷி பாப்பாவோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நிறைய வரும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக ஏதாவது ரெசிபி செய்வோம் இல்லையா, அதாவது ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி செய்யும் போது சாக்ஷி பாப்பாவுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும்போது அவங்க டேஸ்ட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷி பாப்பாவோட நிறைய வ்ளாக்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான், நம்ம சாக்ஷி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா உடம்பு குளிச்சாச்சு, இப்போ தலை குளிக்க போகிறாங்க. இப்போ ஷாம்பு நல்லா தலையில் தேய்ச்சிட்ருக்காங்க. ஷாம்பு தலையில் தேய்க்கும் போதெல்லாம் நல்லா ஜாலியாக தான் இருப்பாங்க, ஆனால் தண்ணி ஊற்றும் போது தான் ரொம்பவே அழுவாங்க. இப்போ ஷாம்பு தலையில் நல்லா தேய்ச்சாச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றும் போது நம்ம கையை வந்து விடமாட்டாங்க தலையில் வைக்கிறதுக்கே.
க்ரீமை பூசதுக்குள்ளே சாக்ஷி பாப்பாவுக்கு அவ்வளோ அவசரம் விளையாடுறதுக்கு அப்பப்போ ஏஞ்சி உட்காந்துப்பாங்க. சாப்பிடும் போதும் இதே மாதிரி தான் ஏஞ்சி உட்காந்துப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் நல்லா பூசி விட்டாச்சு. இப்போ சாக்ஷி பாப்பாவை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்ஷி பாப்பா வந்து அழகாக ரெடி ஆகிட்டாங்க பாருங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியான ஃபுட்டு வந்து சாக்ஷி பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாக்ஷி பாப்பாவோட மத்தியான ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு, உள்ள கிழங்கு, கேரட், நெய்யெல்லாம் சேர்த்து கிரைண்ட் பண்ணி பேபி ஃபுட்டாக பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா சாக்ஷி பாப்பாவுக்கு ஊட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்க, சாப்பிட்டதுக்கப்புறமா சாக்ஷி பாப்பா வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏஞ்சி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அவங்களோட வாக்கரில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மதியான டைம் ஆயிடுச்சு. மதியான டைமில் வந்து நம்ம சாக்ஷி பாப்பா வந்து ரொம்பவே எனர்ஜியாக இருப்பாங்க விளையாடுறதுக்கு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவோம். அங்கே வந்து நல்லா கிரவுண்டு மாதிரி இருக்கனால ரொம்பவே காற்று சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கிரவுண்டு மாதிரி இருக்கனால சாக்ஷி பாப்பா வந்து அழகாக விளையாடிட்டு இருப்பாங்க பாருங்கள். சாக்ஷி பாப்பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் மண்ணில் விட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடும் போது நம்மளை யாரையும் கண்டுக்க கூட மாட்டாங்க. பாருங்க இவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. சாக்ஷி பாப்பா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து இருக்கும். ஐ திங்க் 10 விதமும் 7 விதமான ஒரு மியூசிக் வந்து இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டால் நிறைய மியூசிக் வந்துட்டுருக்கும். சாக்ஷி பாப்பாவோட வாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா டோரிமான் மியூசிக் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அப்பப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷி பாப்பாவும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு கூட்டின்னு வந்து இந்த மாதிரி விளையாட காட்டுவோம். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கரில் வந்து வீட்டில் தான் விளையாடுவாங்க. சம்டைம்ஸ் தான் இந்த மாதிரி வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து ஜாலியாக இந்த மாதிரி விளையாட காட்டுவோம். பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் என்னோட சிஸ்டர் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி காட்டிகிட்டு இருப்பாங்க. சாக்ஷி பாப்பாவே ஏதோ பேசிட்டு அவங்களே ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டுக்கு வந்து சாக்ஷி பாப்பா நெக்ஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட விளையாட்டு பொருட்கள் வச்சு ஜாலியாக அப்படியே டிவி பார்த்துக்கினே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேவரட்டான சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கோகமெலன். இந்த ரைம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிவியில் போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்துனே ஜாலியாக சாப்பிட்டு இருப்பாங்க. பாருங்கள் அப்போ கூட கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டுறாங்க. பாருங்கள் சாப்பாடு ஊட்டுற வரையும் கொஞ்சம் கஷ்டம் தான் படணும்.
சாப்பிட்டாச்சு அவ்வளோதான். சாக்ஷி பாப்பா வந்து நைட் தூங்கிட்டாங்க. சொந்த வீடு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அவ்வளோ டயர்டு. இப்போ இந்த பெட்டோட ஜிப் லைட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ரொம்பவே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. பாப்பா தூங்குறதுக்கே 2-3 மணி ஆயிடும் பாருங்க. அவ்வளோதான் நம்மளோட சாக்ஷி பாப்பாவோட டே இன் மை லைஃப் வீடியோ வந்து முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணாலே போதும், நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.